அனைவருக்கும் வணக்கம். இது நாகோ பார்த்திபன். பொதுவாக நான் வீடியோஸ் காலையில் போட மாட்டேன், மிட் நைட்டை தான் போடுவேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் கொஞ்சம் இன்னைக்கு காலையில் போடலாம். ஓகே, இன்றைக்கி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, கோர்டாவ் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி வித்ரா கொடுக்க போகிறோம். ஏன்னா வித்ரா எனேபிள் பண்ணியிருக்காங்க, எப்படி வித்ரா கொடுக்கணும், அது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்க்கணும். காரணம், அதில் தான் நம்ம மெயின் நெட் எப்படி ஓப்பன் பண்ணணும், வந்த கோரை எப்படி நம்ம ஸ்டேக்கிங் விடணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ இதில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போது நம்ம எப்படி கோரை வித்ரா அட்ரஸ் எப்படி கொடுக்கறது, எப்படி நம்ம மெட்டாமாஸ்கில் நம்மளுடைய கோரை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது, இதுதான் இப்போ அடுத்த முக்கியமான விஷயமாக இப்போ பேசப்படுது. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான் அப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அது பண்ணணும்னு சொன்னாக்கா, முதல்ல உங்கள் சத்தோஷி வந்து அப்டேட்டில் இருக்கணும். ஸோ எப்படி அப்டேட் பண்ணலாம், ரெண்டு விதமாக அப்டேட் பண்ணலாம். ஒன்று, உங்கள் சத்தோஷியோடைய ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மீன் ஒரு கீழே ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் போட்டு ஏபிகே போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகி முடித்த உடனே பர்சனல் செட்டிங்ஸ் உள்ள போங்க. பர்சனல் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். கண்ட்ரி சூஸ் பண்ணி முடித்த உடனே இங்கே நீங்கள் உங்களுடைய ஊர் என்னவோ, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா யூ ஹவ் டு செலக்ட் இந்தியா. இங்கே எப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்தியா கிடைக்கும். ஸோ இந்தியாவை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி முடித்த உடனே அசட் பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கோர் வித்ரா கொடுப்பதற்கு முன்னாடி உங்களுடைய அசட் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசட் பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்க மாட்டிங்க. ஸோ அசட் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்ட், அதாவது பாஸ்வேர்டுன்னு சொன்னாக்கா உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட், உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அசட் பாஸ்வேர்டு என்னவோ ஒரு 6 digit கொண்ட மாதிரி ஒரு பின் நம்பர் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போட்டுங்க. நான் எதுவும் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கனாக்கா உங்கள் அசட் பாஸ்வேர்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் கோரை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கோரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மெயின் அசட்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இந்த இடத்துலையும் நீங்கள் கோரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு லிங்க் வேலட் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த வேலட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடில் உங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் நெட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மெயின் நெட்டில் கிளிக் பண்ணி ரிசிப்ட் அட்ரஸ் எடுத்து இங்கே லிங்க் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த அட்ரஸை டைப் பண்ணி போகிறீங்க. ஒருவேளை அசட்டு உங்களுக்கு அசட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி முடிச்சிருந்தால் அசட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கோர் லிங்க் வித்ரால் அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆகும். சில பேருக்கு ஆகவில்லை அப்படின்னு சொன்னால் என்னாகும், இந்த மாதிரி வரும். கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே கீழே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இமெயில், எந்த இமெயிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த மாதிரி வரும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபேஸ் வெரிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என் ஃபேஸுக்கு பதிலாக வேறு யாரோ ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு சரியாக பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து என் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு ஃபேஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவரை திருப்பி கூப்பிட்டு வந்து தான் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் ஃபேஸ்ன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இஸ் இம்பஸ்ட். ஃபேஸ் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் பிளிங்க் பண்ண சொல்லும்,
ஒரு முறை இல்லை ரைட்டோ லெஃப்டோ ஒரு முறை திருப்பி சொல்லும், வாயை திறக்க சொல்லலாம், பிளிங்க் பண்ண சொல்லலாம், ஏதோ ஒரு 100 விதமாக செய்யும். செஞ்சு முடித்த உடனே கோர் வித்ஆல் லெட்டர்ஸ் லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்து முடித்த உடனே இந்த நான் இந்த வேலெட்டை எங்கே எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல கரெக்டாக சொல்லிட்டேன். அது எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே கோர் மெயின் நெட் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல ரிசிப்ட் அப்படிங்கிற அட்ரஸ் எடுத்து தான் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வேலெட்டை நீங்கள் பேஸ் பண்ணணும். பேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் பொதுவாக சொன்னது. ஓகே, இதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு மெட்டாமாஸ்க் தவிர்த்து வேறு எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த வேலெட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. காரணம், தே சப்போர்ட் மெட்டாமாஸ்க் ஆர் ட்ரஸ்ட் வேலெட். ஒரு வேளை நீங்கள் மெட்டாமாஸ்க் அல்லாது ட்ரஸ்ட் வேலெட்டில் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் நெட் இல்லாமல் வேறு ஏதாவது அட்ரஸை நீங்கள் வேலெட் அட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து கோர் வெளியே போயிடும், ஆனால் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு கோர் ரிசீவ் ஆகாது. இது ரொம்ப தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படிங்கிற காலத்தில் கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒருவேளை காணா போணுச்சு, அதாவது நான் இங்கேருந்து அனுப்பிச்சிட்டேன் சார், எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து என்னோடய கோர் வந்து சேரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்தவித காரணத்தை முன்னிட்டும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்கள் கோர் போனது போனது தான். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, உங்களோட கோர் எவ்வளவோ அதில் 25% உங்களுக்கு வித்ரா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 75% அடுத்த வரக்கூடிய 2 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம், நாங்கள் சொல்லும்போதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், 2 முறை மட்டும்தான் இப்போ இவங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் ஐ மீன் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் எப்படி சொல்கிறது, முதல் தவணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல நீங்கள் எப்போ வித்ரா எடுப்பீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி. பிப்ரவரி 6ஆம் தேதி இவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் படி ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு கோர் வந்து உங்களை வித்ரா கொடுப்போம். செகண்ட் வித்ராயல் மே 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செகண்ட் டைம் வித்ராயல். இது ரெண்டு டைம்லேயும் எந்த பேட்சில் இருக்கீங்களோ அந்த பேட்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கோர் ஃபுல்லாகவே மெட்டாமாஸ்க்கு வந்துடும். ஆனால் அந்த கோர் மெட்டாமாஸ்க்கு வந்த கோரை நீங்கள் வித்ரா டோட்டலாக எடுத்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும், காசாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு 25% ஃபஸ்ட்டு, மீதி 75% 2 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, டெலிகேட் பண்ணி அதை ஸ்டேக்கிங் விடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க முக்கியமாக சொன்னது. ஸோ இப்போ லிங்க் அட்ரஸ் எப்படி பண்ணணும் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன், எப்பயுமே ஃபினிஷிங் டச் கொஞ்சம் கொடுக்கணும்ல. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சத்தோஷியில் வித்ரா கொடுக்குறேன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு என்னோடய சத்தோஷி அப்டேட்டில் இருக்கணும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எங்கே அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், மீ அப்படிங்கிற காலத்தில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணி முடித்த உடனே கோரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ராயல் லிங்க்கை அட்ரஸை லிங்க் பண்ணணும். அந்த வித்ராயல் அட்ரஸ் அப்படி வேலெட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்டாமாஸ்கில் இருக்கிற மெயின் நெட்டினுடைய வித்ராயல் அட்ரஸ், அதாவது ரிசிப்ட் அட்ரஸ் எடுத்து வந்து போடணும். அதுக்கு நீங்கள் மெட்டாமாஸ்கில் மெயின் நெட்டை நெட்ஒர்க்கையே மேப் பண்ணியிருக்கணும். அது முன்னுடைய என்னுடைய முதல் வீடியோவில் இருக்குது, அது ஒரு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ரீடிங் வரும், ஒரு இமெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடை போட்டு ஃபேஸ் ரீடிங் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் லிங்க் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அசட் பாஸ்வேர்ட் கேட்கும். அசட் பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அசட் பாஸ்வேர்ட் செட் பண்ணாதவங்க அசட் பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வித்ராவுக்கு ரெடி ஆகிடுங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மே 15th 2வது பேட்சில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வித்ரா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ஃபேக்ட் கோர்லாம் இப்போ மைனிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆட்ராப்ஸ் போயிட்டுருக்கு, இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கோர் வரலனா கூட இன் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆட்ராப்ஸில் எதாவது கலந்துக்கிற மாதிரி இருந்தால் புதுசாக ஜாயின் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம்.
வேறு டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, பழைய வீடியோ என்னுடைய அந்த முதல் வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். வேறு எதாவது டவுட்ஸ்க்கு ஏதாவது நம்ம குழுவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிகள், வணக்கங்கள், பார்த்திபன்.